பிற்பகல் வணக்கம். நான் உங்கள் அக்ரி ஜோ பேசுகிறேன். நான் வேளாண்மை துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியாகும். இன்றைக்கு நமது தொகுப்பில் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு என்ற இணையத்தின் சார்பில் காளான் வளர்ப்பு பற்றிய, லாபகரமான காளான் வளர்ப்பு பற்றிய செய்திகள் தரப்பட இருக்கின்றன. இது ஜூம் மூலம், ஜூம் ஆப் மூலம் விவசாயிகளுக்கும் பட்டதாரிகளுக்கும் வழங்கப்படுகிறது. காளானை பொறுத்தவரையிலே ஏன் இந்த டாப்பிக்கை தேர்வு செய்தோம் என்றால், காளானில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. உணவுக்காக பயன்படுபவை இருக்கின்றன, உணவு அல்லாத பிற, அதாவது மருத்துவ காரணங்களுக்கு பயன்படக்கூடிய ரகங்கள் இருக்கின்றன, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள நல்ல காளான்கள் இருக்கின்றன. ஸோ இவற்றை பற்றி ஓரளவுக்கு நமக்கு தெரிந்து கொண்டு சமையலுக்கும் மற்ற லாபகரமான வருவாயை ஈட்டுவதற்கும் காளான்களை எப்படி கையாள்வது என்பது பற்றி இன்று நமக்கு செய்தி வழங்கப்படுகிறது. காளானை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல புரத உணவாகும். மாமிசத்திற்கு மாற்றாக இதை உட்கொள்ளலாம். இதில் புரதம் தவிர வைட்டமின்கள் இருக்கின்றன, நார்ச்சத்து இருக்கிறது. வைட்டமின் இது தவிர, அதாவது வைட்டமின்கள் அதிக அளவில் இருக்கிறது, B12 என்ற வைட்டமின் இருக்கிறது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஜீரணம் நல்லபடியாக நடைபெறும் வாய்ப்பு உள்ளது. கொழுப்பு சத்து சுத்தமே அறவே கிடையாது. எனவே இது வந்து இதயத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல உணவாகும். எனவே இதை நாம் குறைந்த செலவில் நல்ல லாபம் செய்ய எவ்வாறு உற்பத்தி செய்யலாம் என்ற தொழில்நுட்பத்தை நமக்கு வழங்குவதற்காக டாக்டர் திருமதி ஏ சாந்தி சிவகுமார் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்கள் சென்னையைச் சேர்ந்த ஒரு வேளாண் ஆலோசகர் ஆவார். இந்த தகவலை நமக்கு நம்முடன் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வதற்காக நமது இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிட கோவைஸ் நிறுவனத்தின் தலைவர் திருமதி சூர்யா நர்மதா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த செய்தி தொகுப்பினை வழங்கிட டாக்டர் ஏ சாந்தி சிவகுமார் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ஆடிபிளா இருக்கா சார்? ஆடிபிளா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல்ல நமக்கு முக்கியமான தேவை எதிர்ப்பாற்றல், நோய் எதிர்ப்பாற்றல். இன்னைக்கு COVID-19ல நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றது, நம்ம பாடிக்கு தேவையான இம்யூனிட்டியை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சத்தான பெஸ்டிசைட்ஸ் இல்லாத ஒரு நல்ல உணவு நமக்கு தேவை. அதே மாதிரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடு இல்லாம நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பயிராகவும் இருக்கணும். பெஸ்டிசைட்ஸ் இல்லாம, அதிக ஃபெர்டிலைசர்ஸ் எதுவும் போடாம ஒரு நல்ல பயிர், ஒரு பண்ணை நடத்த முடியுமா அப்படின்னா முடியும். காளான் வளர்க்கறது மூலமா இதை சாத்தியப்படுத்த முடியும். காளான்னா என்ன? இந்த டவுட் நிறைய பேர் இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு காளான் பட்டன் மஷ்ரூம்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும்தான் இருக்கானா? இல்ல, பல விதமான காளான்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 69,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் காளான்கள் இருக்கு. அதுல ஒரு 20,000 காளான்கள் சாப்பிடக்கூடியதாக அறியப்பட்டிருக்கு. அதுல நமக்கு தெரிஞ்சது ஒரு சில காளான்கள் முக்கியமா பார்த்தோம்னா பட்டன் மஷ்ரூம்ஸ், சிப்பி காளான், மில்கி மஷ்ரூம். இது இல்லாம மெடிசினல் மஷ்ரூம் சிலது இருக்கு, கார்டிசெப்ஸ், சிட்டக் மஷ்ரூம், தேசி மஷ்ரூம், இந்த மாதிரி நிறைய மஷ்ரூம்ஸ் இருக்கு. இந்த மெடிசினல் காளான்ஸ்க்கு ஒரு ஒரு காளானுக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 40 வயசை கடந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது வந்து பிளட் சுகர். டயபெட்டிக் இல்லாதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்மளோட சூழல் இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல மருந்து இயற்கையிலே இருக்கா? உணவே மருந்தாவே இருக்க முடியுமானா? கண்டிப்பா இருக்கு. பால் காளான் டெய்லி ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறது மூலமா நம்மளோட பிளட் சுகர் லெவல ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் ப்ராப்ளம் இருக்கும், அந்த கேன்சரை நம்மளால கியூர் பண்ண முடியுமான்னா
ரேஷியன் மஷ்ரூம் எடுக்கிறது மூலமா இந்த கேன்சரை கியூர் பண்ண முடியும் அதுவுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை நன்மைகள் இருக்கு. நம்ம வேளாண் விளைபொருள்ல பாத்தீங்கன்னா இந்த வைக்கோல் வந்து தேவையற்ற பொருளா இருக்கும். இன்னைக்கு வந்து நிறைய மாடு வளர்க்கல, அந்த காலத்துல எல்லாருமே மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க. விவசாயிகள் கிட்ட மாடு கண்டிப்பா இருக்கும், இது டிராக்டர் வந்துட்டு இருந்தாங்க மாடு இல்ல, இந்த வைக்கோலை என்ன பண்றது, அது தூக்கி போட்ட முடியுமா? நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கொளுத்தி விட்டுருவாங்க. சோ அதை வந்து ஒரு பேஸ் மெட்டீரியலா வச்சுட்டு நம்மளால ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். அதுல காளான வளர்க்க முடியும். காளான் வந்து ஒரு பூஞ்சை, அது வந்து போட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கை பண்ணாத ஒரு பூஞ்சை. ஆனா அதுல இருந்து வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃப்ரூட் சப்ஸ்டன்ஸ் வரும், அதைதான் நம்ம காளான் சொல்லி எடுத்து உணவா பயன்படுத்துவோம். நான் வந்து சில ஸ்லைட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். நான் ஷேர் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். அது இல்லாம குறைந்த ரைஸ் ஹேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல வந்து நீங்க ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. நம்மளோட செஷன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும். நான் ஃபுல்லா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த செஷன் உங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன்ல உங்க கேள்விகளை கேட்கலாம். அது வரைக்கும் நடுவில் இன்டரப்ட் பண்ண வேணாம் சார். மேம் நான் ஸ்லைடர் ஷேர் பண்ணணும், போஸ்ட் பண்றீங்களா? ஒருத்தர் ஜாயினிங் இருக்கு, ஒரே நிமிஷம். ஓகே, போஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டமா உங்களை? ஓகே மேம். ஓகேவா, இப்ப ஷேர் ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க. பண்ண முடியுதா? பண்ண முடியுது. ஓகே, ஷேர் பண்ண முடியுது. ஓகே ஓகே. மேம் தெரியுதுங்களா? ஹலோ, தெரியுது 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 சாந்தி, தெரியுது. ஓகே மேம், ஓகே மேம். மஷ்ரூம்ஸ், மஷ்ரூம்ஸ்னா என்ன? மஷ்ரூம்ஸ் வந்து இட்ஸ் அ ஃபங்கை பாடி, சாயிலுக்கு மேல நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்ல வளரும். அது வந்து ஒரு ஃப்ளஷியா இருக்கும், ஐ மீன் சடை தட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர் பியரிங் ஃப்ரூட். பூஞ்சையோடைய ஒரு ஸ்போர் பியரிங் ஃப்ரூட் நமக்கு. என்னென்ன மஷ்ரூம்ஸ் இருக்கு? நமக்கு வந்து ரொம்ப அதிகமா பரிச்சயமானது பட்டன் மஷ்ரூம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அது இல்லாம சிப்பி காளான் இருக்கு. சிப்பி காளான் வந்து கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த சிப்பி மாதிரியே இருக்கிறதுனால அது சிப்பி காளான் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பால் காளான், மில்கி மஷ்ரூம். இது பாத்தீங்கன்னா பால் மாதிரி வெண்மையான நிறத்தோட இருக்கும், கொஞ்சம் நல்ல திக் ஃப்ளஷ் இருக்கும். இது மேல ஒரு நீட்டான காம்போ, மேல வந்து ஒரு சின்ன கொடை மாதிரியும் இருக்கும். இதுதான் மில்கி மஷ்ரூம். நம்ம நிறைய இதை பார்த்துருக்க மாட்டோம், ஆனா இன்னைக்கு நிறைய நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆஷர் மஷ்ரூமும் மில்கி மஷ்ரூமும் நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இல்லாம மெடிசினல் மஷ்ரூம்ஸ் நிறைய இருக்கு. கார்டிசெப்ஸ் இருக்கு, ஷிட்டாக் இருக்கு, கேனோடர்மா இருக்கு, ரேஷி மஷ்ரூம் இருக்கு, மோரல்ஸ், இந்த மாதிரி நிறைய மஷ்ரூம்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு சில மஷ்ரூம்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முக்கியமா சிப்பி காளானோட வளர்ப்பு முறையை தான் பார்க்க போறோம். அடுத்து வர ஸ்லைட்ஸ்ல சில மஷ்ரூம்ஸோட மருத்துவ குணங்களும் நமக்கு தரக்கூடிய சத்துக்களையும் பார்க்கலாம். மஷ்ரூம்ஸ் ஏன் சாப்பிடணும், காளான்களை ஏன் சாப்பிடணும்? வந்து சைவ உணவு விரும்புறவங்களுக்கு, அசைவ உணவு விரும்புறவங்களுக்கு மீட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து புரோட்டீன் கிடைக்கும். சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு புரோட்டீன் எதுல இருந்து கிடைக்கும்னா பல்ஸ் டவுன்லோட் பண்ண என்ன பெரிய இது சார், யாரோ பேசிட்டு இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் ஆல் கொடுத்துறலாமா? மியூட் ஆல் கொடுக்கலாமா? ஆ கொடுத்துறலாம் சார், நான் பாக்குறேன் சார். அது சாந்தி நீங்க தான் பண்ண முடியும் அந்த மியூட் ஆல். செக் பண்றேன் மேம்.
கோஸ்ட் ஆப்ஷன் இல்லப்பா. மேம் ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேம். ஓகே ஓகே, யூ கண்டினியூ. சைவ உணர்வு உணவு சாப்பிடுறவங்களுக்கு புரத சத்து எதுல இருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய பயிறு வகைகள்ல இருந்து கிடைக்கும். அது இல்லாம அபரிமிதமான ஒரு புரத சத்து எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மஷ்ரூம்ஸ்ல இருக்கு. இந்த மஷ்ரூம்ஸ்ல புரோட்டீனோட கூட நார் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. விட்டமின் டி, இன்னைக்கு வந்து நமக்கு நம்ம எதிர்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த COVID-19 டயபெட்டிக்கா இருக்கட்டும், ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விட்டமின் டி வந்து ரொம்ப டெபிஷியண்டா இருக்கும். ஒன்ஸ் விட்டமின் டி டெபிஷியன்சி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் ஒன்னொன்னா வர தொடங்கும். எலும்புகள் வீக் ஆக ஆரம்பிச்சிடும், டயபெட்டிக் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒரே சோர்ஸ் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சன்லைட். சூரிய வெளிச்சத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் காலையில இல்ல ஈவினிங்ல வந்து கண்டிப்பா நம்ம நடைபயிற்சியோ இல்ல ஒரு 20 நிமிஷம் சூரிய ஒளியில வந்து நம்ம உட்கார்றதோ ஒரே தீர்வுன்னு டாக்டர் சொல்வாங்க. என்னதான் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் டி விட்டமின் டிக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸே கிடையாது. இயற்கையா கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் தான் ஒரே தீர்வுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சூரிய வெளிச்சத்துல காய வச்சு எடுக்கப்பட்ட இந்த சிப்பி காளான்ல அதிகமான விட்டமின் டி இருக்கு. இதுதான் ஒரே சோர்ஸ், விட்டமின் டிக்கான ஒரே சோர்ஸ் சூரிய வெளிச்சத்துல காய வைக்கப்பட்ட சிப்பி காளான். அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் பி அதிகமா இருக்கு, ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கு, கொழுப்பு சத்து ரொம்ப கம்மி. அதனால ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் இது வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கு. பிளட் ப்ரெஷர் இது தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வர்றதுனால நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாகும். ஐ மீன் ரொம்ப கம்மியாகுது, நமக்கு என்ன தேவையோ அது நார்மலா கிடைக்கும். அண்ட் நம்மளோட பிளட் சுகர் லெவலும் வந்து நார்மலா இருக்கும். ஆஷர் மஷ்ரூம்ல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமா இருக்கு, லோ சோடியம், சோடியம் ரொம்ப கம்மியா இருக்கு, பாலிகார்பனேட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதை ரெகுலராக எடுத்துட்டு வரதுனால நம்மளோட டயபெட்டிக் கண்டிப்பாக வந்து மெயின்டைன் ஆகும். அதனால வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மஷ்ரூம்ஸ், ஆஷர் மஷ்ரூம் தான் இல்லை எந்த மஷ்ரூமே நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டு வந்தோம்னா நம்மளோட வெயிட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும். மில்கி மஷ்ரூம் டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல ஒரு 100 கிராம் மில்கி மஷ்ரூமை ரெகுலராக எடுத்துட்டு வந்தா பிளட் சுகர் லெவல் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். கண்டினியூஸா ஒரு 3 மாச காலம் 4 மாச காலம் இந்த ரெகுலரா எடுக்கும் போது கண்டிப்பா சுகர் லெவல் நமக்கு நார்மலா ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா கார்டிசெப்ஸ். கார்டிசெப்ஸ்னா நீங்க நமக்கு நிறைய தெரியாது, இதுல வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கு. இதை வந்து கேப்சியூல்ஸா வந்து விற்பனை பண்றாங்க. அது இல்லாம டீ மாதிரியும் டீ பேக்லயும் இது கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. இதை தொடர்ந்து எடுக்கிறதுனால நம்மளோட வயசாகக்கூடிய அந்த தன்மை வந்து கட்டுப்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிட்னியோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப பெனிஃபிட்ஸா இருக்கு. நீங்க வந்து லாஸ்டா இதை வந்து இந்த PDF-ஐ நாங்கள் ஷேர் பண்றோம், அதுல வந்து நீங்க இதுல இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது ரேஷி மஷ்ரூம்ஸ். இந்த ரேஷி மஷ்ரூம்ஸ தொடர்ந்து எடுக்கிறதுனால ஈவன் நம்ம அந்த டியூமர்ஸ் இருக்கு இல்லையா, புற்றுநோய் செல்கள் வந்து கட்டுப்படுத்தப்படுது, அதிகமா வளராம கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அது இல்லாம ஸ்ட்ரெஸ் அதிகம் இருக்கும் இல்லையா, ஈவன் வந்து மென்டல் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க கூட இதை தொடர்ந்து எடுத்தாங்கன்னா இந்த மென்டல் டிசார்டர்ஸ் வந்து சரியாகிறதா ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. நம்ம பாரத பிரதமரோட உணவுல முக்கியமா இருக்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா, அவர் வந்து கியானோடர்மாங்கிற அந்த மஷ்ரூமை வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அவரோட உணவுல முக்கியமா மஷ்ரூம்ஸும் முருங்கை பொடியும் வந்து அவரோட தினசரி உணவுல அது ஒரு பங்காவே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மஷ்ரூம்ஸ் எப்படி வளருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பட்டன் மஷ்ரூம் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல நார்மலா மழை பெஞ்சா வெளியில எல்லாம் காளான பாத்திருப்பீங்க, மேல ஒரு கேப் மாதிரி இருக்கும். அந்த கேப்பை வந்து திருப்பி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கோடு கோடா வரி வரியா இருக்கிறத பாத்திருப்பீங்க. அதுக்குள்ள ஸ்போர்ஸ் இருக்கும், அந்த ஸ்போர்ஸ் வந்து கீழே கொட்டி சாயிலுக்கு மேல கொட்டுச்சுன்னா அது வந்து மைசீலியம், அந்த பூஞ்சை வந்து நல்லா வளர்ந்து அந்த பூஞ்சையில இருந்து இந்த அகைன் அந்த மஷ்ரூம்ஸ் அந்த பட்ஸ் ஃபார்ம் ஆகி முழு மஷ்ரூம் வரும். அந்த மஷ்ரூம் ஸ்போர்ஸ் வந்து அகைன் அந்த கில்ஸ்ல இருந்து கொட்டி இது ஒரு சைக்கிளா நடக்கும். இது நேச்சுரலா நடக்கக்கூடியது. இதை வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ண முடியுமானா, கண்டிப்பா கல்டிவேட் பண்ண முடியும். நம்ம வந்து இந்த ஸ்போர்ஸை கலெக்ட் பண்ணி அந்த மைசீலியம் வந்து வளர வச்சு நம்ம வந்து இந்த மஷ்ரூம்ஸை நம்ம
ஃபார்ம்ல வந்து கண்டிப்பா வளர வைக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆய்ச்சர் மஷ்ரூம், சிப்பி காளான எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஏன் சிப்பி காளானை வந்து நம்ம முக்கியமா இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிப்பி காளான் வளர்க்கறது ரொம்ப சுலபம். அதுக்கு தேவையானது வந்து வைக்கோலும் ஸ்பானும் இருந்தா மட்டும் போதும். அது இல்லாம இந்த வைக்கோல் வந்து நமக்கு எல்லா இடத்துலயும் நல்லாவே கிடைக்கக்கூடியது. அது இல்லாம நம்மளோட தட்ப வெப்ப நிலைக்கு சாதாரணமா ஒரு 28 degrees, இப்ப சென்னை மாதிரியான ஏரியா அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இங்க எல்லாமே இந்த சிப்பி காளானை ரொம்ப நல்லாவே வளர்க்க முடியும். அதே பட்டன் மஷ்ரூம் பாத்தீங்கன்னா நல்ல கூல் கிளைமேட் ஊட்டிலயோ கொடைக்கானலையோ இங்கதான் வளர்க்க முடியும். அந்த இடங்களை தவிர்த்து வேற எங்காவது நீங்க வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பண்ணா மட்டும்தான் மொட்டுக்காளான வளர்க்க முடியும். ஆனா சிப்பிக்காளான் வளர்க்கறது ரொம்ப சுலபம். அது வந்து உங்களுக்கு ஒரு 20 நாள்லயே வந்து உங்களுக்கு ஹார்வெஸ்ட்க்கு வந்துடும். அதோட இது வளர்க்கறதுக்கு நீங்க வந்து கூரை வீடு மாதிரியான ஒரு ஷெட்டு போட்டாலே போதும். அந்த ஷெட்டு போடுறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 30-40,000 rupees செலவாகும். அண்ட் கூட இந்த ஸ்பான் வந்து ஒரு கிலோ வந்து உங்களுக்கு 110 rupees to 120 rupees அப்படிங்கிற அளவுல தான் கிடைக்குது. ஸோ அதனால இது பண்ணக்கூடிய மூலதனம் வந்து ரொம்ப குறைந்த மூலதனம். அது இல்லாம இது நம்ம கல்டிவேட் பண்றதும் ரொம்ப சுலபம். அதனால இன்னைக்கு சிப்பி காளானை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிப்பி காளான் வளர்க்கறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா இது வளர்க்கக்கூடிய ஒரு ஷெட். அந்த ஷெட் வந்து எப்படி இருக்கணும்னா கூரை ஷெட், நம்ம தென்னை ஓலையில வேயப்பட்ட ஒரு கூரை. நார்மலா அந்த காலத்துல எல்லாம் வீடுகள் இருந்தது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கூரை. அந்த கூரையோட அளவு எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா உயரம் வந்து ஒரு பத்தடி அளவுக்கு உயரம் இருக்கணும். நீளம் வந்து நீங்க எப்படி போட போறீங்க, உங்களுக்கு இட வசதி இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி போடலாம். இன்னைக்கு நான் சொல்றது வந்து ஒரு 10 kilos அளவு, டெய்லி ஒரு 10 kilos நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 feet நீளமும் 10 feet அகலமும் இருக்கக்கூடிய ஒரு ஷெட்டு வந்து உங்களுக்கு தாராளமா போதும். இல்லை 20 feet நீளமும் 10 feet அகலமும் இருக்கிற ஒரு ஷெட்டு போட்டுட்டீங்கன்னா நீங்க தாராளமா ஒரு நாளைக்கு 10 kilos அளவுக்கு மஷ்ரூம்ஸ ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இதோட உயரம் வந்து 10 feet இருக்கணும்னு சொன்ன இல்லையா, நடுவுல இருக்கக்கூடிய அந்த உயரம் பாத்தீங்கன்னா 13 feet அளவு வர அளவுக்கு நீங்க அந்த நடுவுல இருக்கக்கூடிய உயரத்தை வச்சுட்டு ஒரு கூரை வீடு அமைப்பு நீங்க போட்டுக்கணும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த விதமான வெளிச்சமும் வராத அளவுக்கு நல்ல கூரை வீடு வேறவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அழகா இதை வேஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவை ஸ்பான். இந்த ஸ்பான் வந்து சோள கதிர் இருக்கு இல்லையா, அந்த சோள கதிரை வேக வச்சு அதுல இந்த ஸ்போஸை போட்டு ஸ்பான் நம்ம வித்துக்களா காளான் வித்துக்களா தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இதை நம்ம உற்பத்தி பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். அது ஒரு பெரிய ப்ராசஸ், அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச விரும்பல. இந்த ஸ்பான் வந்து கமர்ஷியலா எல்லா இடத்துலயுமே கிடைக்குது, முக்கியமா கேவி கேஸ்ல கிடைக்குது. அப்படி கேவி கேஸ்ல கிடைக்கலன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் வந்து எங்க கிடைக்கும்ன்றத சொல்றேன். இந்த ஸ்பான் வந்து ஒரு கிலோ இன்னைக்கு 120 rupees அளவுல கிடைக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது வைக்கோல். நான் ஏற்கனவே சொன்ன இதுக்கு முக்கியமான மூலதனம் வந்து வைக்கோலும் ஸ்பானும் தான், வைக்கோல். அதுக்கப்புறம் இத பேக்ல போடுறதுக்கு பாலித்தீன் கவர்ஸ், ஒரு 2 feet நீளமும் 1 feet அகலமும் இருக்கக்கூடிய நார்மல் பாலித்தீன் கவர்ஸ், ரப்பர் பேண்ட், ஒரு குச்சி, இவ்வளவுதான் இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் இந்த ஷெட் எப்படி இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் இந்த மஷ்ரூம் ஷெட்டு. மஷ்ரூம் ஷெட்டு போடுறதுக்கு முன்னால இடம் தேர்வு பண்றது வந்து மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரியும், அதாவது சிப்பி காளான பொறுத்த வரைக்கும் 24 hours தான் அதோட ஷெல்ஃப் லைஃப்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கீப்பிங் குவாலிட்டி வந்து 24 hours தான். அதுக்கு மேல போச்சுன்னா அது ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும். அதனால ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 days வச்சு யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் கூட அன்னைக்கு பறிச்சத அன்னைக்கே வியாபாரம் பண்றது தான் நல்லா இருக்கும். அதனால வந்து மார்க்கெட்டுக்கு பக்கத்துல ஒரு ஷெட்டு போடுற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வைக்கோலும் சுலபமா கிடைக்கிற மாதிரியான ஒரு இடமா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன வந்து வென்டிலேஷன் பாக்குறீங்க நீங்க, ஒரு சின்ன விண்டோ மாதிரி ஒரு கட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஸ்பான் ரன்னிங் நடந்ததுக்கு அப்புறம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பா அந்த இடத்துல வெளிச்சம் தேவை. அதுக்காக இந்த விண்டோ வச்சிருக்காங்க. அதை வந்து நீங்க ஒரு மஸ்கிட்டோ நெட்டு போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். காளானை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உள்ள வந்து ஈக்களோ கொசுக்களோ எதுவுமே உள்ள வந்துடக்கூடாது. இந்த டோரும் கூட எப்பவுமே வாசலும் ஓப்பனா இருக்கக்கூடாது, க்ளோஸ்ல தான் இருக்கணும். விண்டோவும் க்ளோஸ்ல தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷெட். அடுத்தது அந்த குடில், அந்த கொட்டகையில பாத்தீங்கன்னா
இருட்டு இருக்கணும். சாதாரணமாவே பூஞ்சை எங்க வளரும்னு பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான இருட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் அந்த பூஞ்சை வந்து நல்லா வளரும். சாதாரணமா நம்ம பிரெட்டையோ இல்ல ஏதாவது ஒரு பொருளை ஒரு இருட்டான ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா அந்த பிரெட் ஃபுல்லா அந்த பூஞ்சை படர்ந்து இருக்கிறத பாத்திருப்பீங்க. அப்ப பூஞ்சை வளர்றதுக்கு குளிர்ச்சி அதிகமா தேவை. அப்ப அந்த ஷெட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு 20-28 degrees அளவுக்கு தான் இந்த வெப்பம் இருக்கணும். அதே மாதிரி ஈரப்பதம் பாத்தீங்கன்னா 85% வரைக்கும் தான், 85% வரைக்கும் ஈரப்பதம் நமக்கு தேவை. இது எப்படி மெயின்டைன் பண்றது, டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், இல்ல ஈரப்பதத்தை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னா அந்த ஷெட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கீழே தரைதளத்துல ஒரு அடி அளவுக்கு மண்ணை பரப்பி மணல் பரப்பி வச்சுட்டு அந்த மணல்ல தண்ணி பிடிக்கிறது மூலமாவும் அந்த சுத்தி இருக்கிற அந்த செவர் எழுப்ப மட்டும் ஓலையில தான் கட்டியிருப்போம். அதுல சாக்கு போட்டு அந்த சாக்கை வந்து ஈரம் பண்ணி வைக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு 2-3 times அந்த சாக்கை ஈரம் பண்ணி வைக்கணும். இல்ல கொஞ்சம் என்னால இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஃபாகிங் சிஸ்டம், ஃபாகரை மேல போட்டுட்டு டெய்லி மார்னிங் ஆப்டர்நூன் ஈவினிங் ஒரு 3 times ஃபாகரை ஓட விட்டீங்கன்னா அந்த குடல்ல அந்த மஷ்ரூம் காளான் வளர்றதுக்கு தேவையான ஈரப்பதமும் டெம்பரேச்சரும் உங்களுக்கு கரெக்டா மெயின்டைன் ஆகும். சோ இத நான் இப்ப சொன்னது ஃபாகர் சிஸ்டம் போட்டு நீங்க வந்து அந்த டெம்பரேச்சரை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்பான் பாத்தீங்கன்னா 1 kilo பேக்ஸ்ல கிடைக்குது. 1 kilo வந்து 120 rupees வருது. ஒரு கிலோ ஸ்பான்ல இருந்து நீங்க 5 காளான் படுக்கைகளை நம்ம தயார் பண்ண முடியும். இது நீங்க காளான் வித்து வாங்கும் போது அந்த குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு வார அந்த ஸ்பானை ரெடி பண்ணி 1 வார காலம் ஆன காளான் வித்துக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஈல்டு வந்து நல்லா வரும். அது எப்படி நம்ம வந்து அந்த குவாலிட்டி எப்படி நம்ம செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பான் முழுக்க ஒயிட் கலர்ல இருக்கணும். வேற ஏதாவது கலரேஷன் மாறி இருந்தாலோ இல்ல பழுப்பு நிறமா இருந்தாலோ கண்டிப்பா அந்த வித்துக்களை வாங்காதீங்க. முழுக்க வெள்ளை கலர்ல இருந்தா அதை வந்து வாங்கிக்கலாம். இப்ப வந்து இந்த காளான் படுக்கையை தயார் பண்றது எப்படின்னு பாக்கலாம். நம்ம பேடி ஸ்ட்ரா வச்சுதான் காளான் படுக்கையை தயார் பண்ண போறோம். ஒரு ஓவர் நைட்ல அந்த வைக்கோல வந்து தண்ணியில நார்மல் தண்ணியில ஊற போட்டுட்டு அடுத்த நாள் காலையில அதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த வைக்கோல அதுல போட்டு ஒரு மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்து அந்த அதுக்கு முன்னால என்னென்ன சப்ஸ்டேட்ஸ் அந்த படுக்கையை வந்து எது எதுல எல்லாம் தயாரிக்கலான்றதா இந்த ஸ்லைட்ல இருக்கு. பேடி ஸ்ட்ரா இல்ல பீட் ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். பேடி ஸ்ட்ரா இல்ல பீட் ஸ்ட்ரா ஏன் பெஸ்ட்னு சொல்றோம்னா அதுல லிக்னன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மஷ்ரூம் ஈல்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதை தவிர்த்து கோகனட் ஹஸ்க் யூஸ் பண்ணலாம். அதாவது தேங்காய் கழிவு இருக்கு இல்லையா, தேங்காய் நார் கழிவு அதை யூஸ் பண்ணலாம். இல்ல காஃபி கிரவுண்ட்ஸ், நம்ம காஃபி போட்டுட்டு அந்த சக்கர் இருக்கு இல்லையா அந்த காஃபி கிரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். சுகர் கேன் அந்த கரும்பு சக்கை அதையுமே யூஸ் பண்ணி காளான் வளர்க்க முடியும். ஆனா பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா பேடி ஸ்ட்ரா தான். இந்த பேடி ஸ்ட்ரா எப்படி நம்ம தயார்படுத்துறது, 24 மணி நேரம் நல்லா ஊற போட்டுட்டு ஓவர் நைட் ஃபுல்லா ஊற போட்டுட்டு காலையில எடுத்து அதை நல்லா வேக வச்சுட்டு அப்படி இல்லை அப்படின்னா சாக்கு இருக்கு இல்லையா அந்த சாக்குல போட்டு கட்டிட்டு அதை வந்து ஸ்டீமிங் பண்றதா இட்லி அவிப்போம் இல்லையா அந்த மாதிரி அவிச்சு எடுத்துட்டு அதை வந்து காற்றோட்டமான ஒரு இடத்துல காய போடணும். காய போடுறதுன்னா அப்படியே ரொம்ப காய போடக்கூடாது. கையில எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மை உங்க கையில தெரியணும். ஆனா பிழிஞ்சா அதுல இருந்து தண்ணி சொட்டக்கூடாது. இதுதான் பதம். அந்த ஈரப்பதம் வந்து 70% இருந்தா அந்த மஷ்ரூமோட மைசீலியம் நல்லா வளரும். இந்த பதத்துல காய வச்சு எடுத்துக்கணும். அடுத்தது காளான் படுக்கை எப்படி தயார் பண்றது. நான் ஒரு பாலித்தீன் ஷீட் பேக் சொன்னேன் இல்லையா, 2 feet நீளமும் 1 feet அகலமும் இருக்கக்கூடிய பாலித்தீன் பையில எடுத்துட்டு ஒரு பக்கம் நம்ம புடவைக்கு மடிப்பாங்க இல்லையா முந்திய வந்து கோலுவாங்க அந்த மாதிரி கோழி ஒரு பக்கம் ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். போட்டுட்டு அதை திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டீங்கன்னா அந்த கீழே வந்து ரவுண்டு ஷேப்ல கிடைக்கும். இப்ப காளான் வித்த ஒரு 200 grams எடுத்துட்டு ஒரு 8 pieces பிரிச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு ஒரு கையில எடுக்கும் போது 25 grams வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. முதல்ல காளான் வித்த தூவிடுங்க. அதுக்கு மேல அந்த வைக்கோல் நம்ம காய வச்சு ஈரப்பதத்தோட வச்சிருக்கோம் இல்லையா வைக்கோல், அதை வந்து பிருமனை சுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி சுத்தணும். இதுல வந்து சில பேர் கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது அவசியம் இல்லை.
நீங்க அப்படியே முழு வைக்கோலையுமே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். பிருமண சுத்திர மாதிரி சுத்தி ஒரு 30-40 inches சென்டிமீட்டர்ஸ் வர அளவு, ஒரு 10 centimeters வர அளவுக்கு நீங்க அதை நல்லா சுத்திட்டு முதல் அடுக்கு வச்சிருங்க. அதுக்கு மேல ஒரு 25 grams ஸ்பான் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் நல்லா தூவிட்டு அடுக்கடுக்கா ஒரு லேயர் ஸ்பான், ஒரு லேயர் பேடி ஸ்ட்ரா, இந்த மாதிரி அடுக்கடுக்கா 7 அடுக்கு வர மாதிரி போட்டுட்டு, அதாவது 1 kilo அந்த ஒரு பேகை தூக்கினீங்கன்னா 5 kilo எடை வர மாதிரி இருக்கும். மேலையும் கொஞ்சம் ஸ்பானை போட்டுட்டு மேலையும் முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு காளான் படுக்கை தயாராயிடும். ஒரு பையில 7 அடுக்கு இருக்கணும். முதல்ல வந்து ஸ்பான் இருக்கும், அதுக்கு மேல வைக்கோல் இருக்கும், அதுக்கு மேல ஸ்பான், அதுக்கு மேல வைக்கோல், இந்த மாதிரி 7 அடுக்கு காளான் வித்து வைக்கோல் அப்படின்னு 7 அடுக்கு போட்டுட்டு மேலையும் கொஞ்சம் காளான் வித்து போட்டுட்டு மேலையே கட்டி வச்சிடணும். இதுல பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ஸ்லைட்ல முதல்ல ஸ்ட்ரா இருக்கு. இது வந்து ரெண்டு விதமாவும் அந்த காளா அந்த வைக்கோல வந்து பதப்படுத்துவாங்க. ஏன் நம்ம வந்து இதை வந்து ஓவர் நைட்ல ஊற வச்சு வேக வைக்கிறோம்னா, அதுல இருக்கக்கூடிய தொற்றுக்களை நீக்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்றோம். இது நம்ம போடக்கூடிய இந்த ஸ்பான் மட்டும்தான் அதுல வளரணும். அது இல்லாம வேற ஏதாவது ஃபங்கஸ் அதுல இருந்து அது வளர்ந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்லாவே கண்டாமினேட் ஆயிடும். ஆஷர் மஷ்ரூம் வளராம கருப்பு கலர்ல பூஞ்ச மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அதனால சுத்தமா வைக்கிறதுக்காக தான் இதை நம்ம ஊற போட்டு வேக வைக்கிறோம். இது வந்து ரெண்டு விதமா பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்றது வந்து கெமிக்கல் இல்லாம நம்ம ஆர்கானிக் ஃப்ரூட் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது இந்த மெத்தட். கமர்ஷியலா போறவங்க ரொம்ப பெரிய அளவுல பண்றாங்க, என்னால வந்து நைட் ஊற போட்டு வேக வச்சுலாம் எடுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க ஃபார்மலின்ல ஊற போட்டு அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த அந்த மெத்தட் நமக்கு வேண்டாம். நம்ம கம்ப்ளீட் ஆர்கானிக் மெத்தட்ல போலாம். ஒரு கன்னி பேக் இல்லைன்னா வெங்காயம் வரும் இல்லையா, பேக் பண்ணி வருது பாத்துருப்பீங்க, அந்த மாதிரி பேக்ல வைக்கோல்ல போட்டு நல்லா ஃபில் பண்ணிட்டு அதை அப்படியே தண்ணியில ஊற போட்டு வேக வச்சு அந்த காய போட்டு அந்த வைக்கோல் எடுத்து சுத்தி இந்த மாதிரி பேக்ஸ் ரெடி பண்ணிக்கணும். இது இது வந்து காளான் படுக்கைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற காளான் படுக்கைகளை அந்த ஷெட்டு, நம்ம ஆல்ரெடி ஷெட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஷெட்ல கொண்டு போய் உரி கட்டுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் உரி கட்டுவாங்க பார்த்திருக்கோம் இல்லையா, பானைகளை ஒரு அடுக்கு மேல ஒரு அடுக்கு வச்சு உரி கட்டுவாங்க. அந்த மாதிரி 4 அடுக்கு இந்த காளான் படுக்கையை வச்சு நம்ம உரி மாதிரி கட்டிக்க போறோம். ஒரு ரோல பாத்தீங்கன்னா 10 காளான் வரிசை வர மாதிரி நீங்க கட்டி வச்சுக்கலாம். ஒண்ணு மேல ஒண்ணு நீங்க கட்டி வச்சுக்கலாம். ஸோ எத்தனை நாள் ஆகும் இந்த மாதிரி படுக்கையை தயார் பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு 100 படுக்கை போடுறீங்கன்னா ஒரு ஒரு வரிசையில 4 படுக்கையை கட்ட போறீங்க. ஒரு உரியில 4 படுக்கையை கட்டி அந்த மாதிரி 25 ரோ நீங்க போட்டு வச்சுக்க போறீங்க. இதுல வந்து எத்தனை நாள் ஆகும், இந்த பூஞ்சை ஃபுல்லா வளர்றதுக்கு குறைந்தது 20 நாள் ஆகும். ஒன்ஸ் நீங்க இந்த படுக்கையை போட்டுட்டீங்கன்னா ரேக் மாதிரி ரெடி பண்ணி அந்த ரேக்லயும் நீங்க அடுக்கி வச்சுக்கலாம், இல்ல உரி மாதிரியும் போட்டுக்கலாம். 20 நாள் அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, எந்த விதத்திலயும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 20 நாள், 18-20 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த படுக்கை ஃபுல்லா அந்த மைசீலியம் அந்த பூஞ்சை வளர்ந்து ஃபுல்லா ஒயிட் கலர், நம்ம போட்ட ஸ்ட்ராவே நமக்கு தெரியாது, ஃபுல்லா ஒயிட் கலர்ல அந்த மைசீலியம் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்ப இது ரெடியா வளர்றதுக்கு ரெடியா இருக்கு. இந்த கண்டிஷன்ல ஏதாவது தொற்று இருந்தது, கருப்பு கலர்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அந்த படுக்கைய அந்த காளான் குடில இருந்து நம்ம மொத்தமா அப்புறப்படுத்தி எடுத்துடணும். இதை வந்து இப்போ இது வளர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. 20வது நாள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முட்டு, இந்த காளான் படுக்கையை ரெடி பண்ணும் போது அதுல ஒரு ஒரு குச்சி வச்சுட்டு, வேப்பங்குச்சியா இருந்தா ரொம்ப நல்லது, அந்த குச்சியை வந்து நம்ம டெட்டால்ல தொட்டு ஒரு 10-12 holes ரேண்டமா அங்கங்க குத்தி விட்டுக்கணும். இது எதுக்காகன்னா காத்து வந்து நல்லா உள்ள போறதுக்காக அங்கங்க ஓட்ட போட்டு வச்சுதான் நம்ம படுக்கையில கொண்டு போய் வைக்கணும், உரியில வைக்கணும். இப்ப இந்த கால் இந்த 20 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்ல பூஞ்சை நல்லா வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மொட்டுக்கள் அந்த ஓட்ட வழியா வெளியே வந்திருக்கிறத பாக்கலாம். இந்த மாதிரி மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 3வது நாள் பாத்தீங்கன்னா நல்லா வந்து மஷ்ரூம் வந்து மலர்ந்திருக்கும். அந்த அதுக்கு மேல 3 நாளுக்கு மேல போயிடுச்சுன்னா அந்த ஓரங்கள் எல்லாம் அப்படியே விரிசல் விட ஆரம்பிச்சிடும், அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால ஒரு மொட்டு வர ஆரம்பிச்ச 3வது நாள் நம்ம வந்து இதை அறுவடை பண்ணிடணும். அறுவடை பண்றதுன்னா என்னன்னா ஒரு பெரிய வேலை எல்லாம் இல்ல, நீங்க கையில
அழகா நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அந்த மொட்டுக்கள் நல்லா மலர்ந்திருக்கோ அந்த மலர்ந்த மொட்டை வந்து நம்ம கையால எடுத்தாலே போதும் அப்படியே வந்துடும். ஒன்ஸ் அந்த ஒரு தடவை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் லேசா அந்த படுக்கை மேல வந்து நீரை வந்து தெளிச்சு விடணும். நீர் தெளிக்கிறதுக்கு முன்னால ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீர் தெளிச்சு விடணும். அந்த மாதிரி நீர் தெளிச்சு விட்டீங்கன்னா காளான் வந்து இரண்டாவது அறுவடைக்கும் மூணாவது அறுவடைக்கும் தயாராகும். இப்ப நம்ம முதல்ல அறுவடை வந்து 23வது நாள் எடுத்திருக்கோம்னா அந்த 23வது நாள்ல இருந்து 60வது நாள் வரைக்கும் நம்ம காளான அறுவடை பண்ண முடியும். ஒரு வார காலத்துல நம்ம தொடர்ந்து காளான அறுவடை பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு காளான் படுக்கை போட்டுட்டோம், அந்த காளான் படுக்கையில இருந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 250 கிராம் காய்ந்த வைக்கோலுக்கு 360 கிராம் நம்மளால காளான அறுவடை பண்ண முடியும். ஒரு கிலோ ஸ்பானுக்கு குறைந்தது 5 கிலோ அளவுக்கு காளான அறுவடை பண்ண முடியும். ஒரு பையில குறைஞ்சபட்சம் 1 கிலோல இருந்து 1 கிலோ 200 கிராம் வரைக்கும் இந்த 60 நாளுக்குள்ள நம்மளால அறுவடை பண்ண முடியும். இதுதான் இந்த ஈல்டு இங்க கொடுத்துருக்கேன். நம்ம காளான் வளர்க்கறது ரொம்ப முக்கியம். ஸ்பானோ இல்ல வந்து வைக்கோலோ இல்ல அதை விட சுத்தம் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் முதல்ல நம்மளோட கை கால வந்து டெட்டால்ல நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குடல்ல வந்து ஈ கொசு எதுவும் இல்லாம பராமரிக்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸியா இந்த காளான் படுக்கை வந்து கண்டாமினேட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால அந்த குடல்ல வந்து மேக்சிமம் நிறைய பேரை உள்ள அலோ பண்ணாம வேலையாட்கள் ஒருத்தரோ ரெண்டு பேரோ அவங்க வந்து ரொம்ப சுத்தமா உள்ள போகும்போது கை கால டெட்டால்ல நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அந்த வைக்கோல வந்து ஆற போடுற வேக வச்சு எடுத்து ஆற போடும் போதும் சரி நம்ம கையை நல்லா சுத்தமா வச்சுட்டு தான் அதை பண்ணணும். அதே மாதிரி ஆற போடும் போது கீழே வந்து ஒரு தார்பாலின் ஷீட்டை விரிச்சு அந்த ஷீட்டையும் டெட்டால்னால சுத்தமா தொடச்சிட்டு அது மேலதான் இந்த ஸ்ட்ரா வந்து நம்ம போட்டு ஆற விடணும். அதனால இந்த ஹைஜீனுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஹைஜீனா ரொம்ப சுத்தமா அந்த இடத்த வந்து நம்ம பராமரிக்கணும். அதுக்கப்புறம் அறுவடை பண்ண காலான தண்ணி படாம ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு பேக் பண்ணி சீல் பண்ணிடுங்க. அப்பவே மார்க்கெட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல ஓட்ட போட்டு வச்சு ஓட்ட போட்டுட்டு மார்க்கெட் பண்ணிடலாம். இல்ல நம்ம வந்து மார்க்கெட் பண்ண முடியல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஓட்ட போடாத பாலித்தீன் கவர்ல நல்லா சீல் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். இல்ல நல்ல பாக்ஸ் ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சு ஒரு நாளுக்கு மேல நம்ம யூஸ் பண்ணலாம். சிப்பிக்காலான பொறுத்த வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணா அன்னைக்கு யூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட். நீங்க சின்னதா ஒரு 10 கிலோ அளவுக்கு தான் வளர்க்க போறீங்கன்னா நீங்க ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணி ஒரு 3 மணி போல ஹார்வெஸ்ட் பண்ணி 4 மணிக்குள்ள ஈஸியா ஒன்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு இங்கதான் வந்து சிப்பிக்காளான் விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வாடிக்கையாளர்கள் நம்ம நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கொண்டு போய் மார்க்கெட்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, ஈஸியா வர ஆரம்பிச்சிருவாங்க. 1 கிலோ சராசரியா இன்னைக்கு 160 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் சிப்பிக்காளான் விலை போகுது. சென்னை மாதிரியான இடத்துல நிறைய டிமாண்ட் இருக்கு. சேலம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த சிப்பிக்காளானுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. சோ இது எப்படி மார்க்கெட் பண்றது? எதுவுமே வந்து நமக்கு எந்த ஒரு விஷயமும் சரி விளம்பரங்கள் மூலமா தான் அது வந்து மக்களை போய் சென்றடையும். அப்ப நீங்க பேக் பண்ணும்போது மேல ஒரு சின்ன லேபிள் இதுல என்ன இருக்கு, ஏன் சாப்பிடணும், இதனால என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி உங்க பேரோட அந்த லேபிள் அழகா பிரிண்ட் பண்ணி பின் பண்ணிட்டீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நம்மளால சிப்பிக்காளான் வளர்க்கும் போது நம்ம குறைந்த முதலீடுன்னு சொல்லிட்டோம், பெரிய அளவுல வந்து நம்ம விளம்பரம் எல்லாம் பண்ண முடியாது. உங்க பேரு போடும் போது ஒரு சின்ன லேபிள் நீட் பேக்கிங் பண்ணி ஈஸியா மார்க்கெட் பண்ணிக்கலாம். இப்ப சிப்பிக்காளான வந்து வேற என்னெல்லாம் பண்ணலாம், வேல்யூ அடிஷன் மதிப்பு கூட்டுதல் என்னெல்லாம் பண்ணலாம்னா நிறைய விஷயங்களை பண்ண முடியும். விற்க முடியல இப்ப பட்டன் மஷ்ரூம் பாத்தீங்கன்னா அத வந்து ஒன்ஸ் வாங்கிட்டோம் இல்ல நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம் அதை விற்க முடியலன்னா என்ன பண்றதுன்னா குப்பையில தான் கொட்டணும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து அதையும் மதிப்பு கூட்டு பொருள ஊறுகா இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. ஆனா சிப்பிக்காளான பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பண்ண முடியல மீந்து போயிடுச்சு அப்படின்னா கவலையே பட வேணாம். சூரிய வெளிச்சத்துல காய வச்சிட்டீங்கன்னா 1 கிலோ வந்து காய வச்சோம்னா அதுல இருந்து நமக்கு 100 கிராம் அளவுக்கு காய்ந்த சிப்பிக்காளான் கிடைக்கும். இந்த காய்ந்த சிப்பிக்காளான் அதிகமான சூரிய ஒளி செறிவூட்டப்பட்டதுனால இந்த விட்டமின் டி இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம நார்மலா ஃப்ரெஷ் மஷ்ரூமை சாப்பிடுறத விட இந்த காய்ந்த மஷ்ரூம் சாப்பிடும் போது நமக்கு விட்டமின் டி அதிகமா கிடைக்குது.
இதையே நீங்க வந்து ஒரு மெடிசினல் ஃபுட்டாவும் சப்ளிமெண்டா எடுத்துக்கலாம். ஸோ இதுல வேற என்னெல்லாம் வேல்யூ அடிஷன் பொருட்கள் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயை வச்சு பொடியா மாத்திக்கலாம், பொடியா மாத்தி இட்லி பொடியா கொடுக்கலாம், அப்படி இல்ல ஊறுகாய் பண்ணலாம், பிஸ்கட் பண்ணலாம், ஹல்வா பண்ணலாம். பண்ணலாம் பண்ணலாம்னா நீங்க இதெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களான்னா, நான் காலேஜ் படிக்கும் போது 20 வருஷத்துக்கு முன்னாலேயே இதுல 24 விதமான பொருட்களை வந்து நாங்க தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வேல்யூ அடிஷன் பொருட்களை பண்ணி நம்ம ஈஸியா மார்க்கெட் பண்ணிடலாம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இதுல இருந்து தட்டை பண்றாரு, இட்லி பொடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பொருட்களை இதுல பண்ணலாம். பிரியாணி, குருமா, எண்ணெய் சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த அசைவ பொருள் சாப்பிடுற மாதிரியான ஒரு டேஸ்டும், அதுல இருக்கக்கூடிய சத்துமே இந்த காளான்ல கிடைக்கும். என்ன மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணலாம்னா, நான் இப்போ லிஸ்ட் பண்ண மாதிரி சூப் பண்ணலாம், ஃப்ரை சிக்கன் ஃப்ரை பண்றாங்க இல்லையா, அது மாதிரியே நீங்க வந்து KFC சிக்கன் பண்ற மாதிரியே இந்த சிப்பி காளான்ல இருந்து நீங்க ஃப்ரைஸ் பண்ண முடியும். கூட்டு, பொரியல், அது இல்லாம வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், நான் லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி எல்லா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸுமே இதுல இருந்து பண்ண முடியும். இப்போ வந்து 1 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா, எப்பவுமே நம்ம வந்து வருமானத்தை தான் பார்ப்போம் இல்லையா. 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 3 ரூபாய்ல இருந்து 4 ரூபாய், 1 ரூபாய்க்கு 3 ரூபாய்ல இருந்து 4 ரூபாய் நம்மளால ஈல்டு எடுக்க முடியும். ஸோ இது ரொம்ப பண்றதுக்கும் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். லாபமும் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. பால் காளானும் சிப்பி காளானும் கிட்டத்தட்ட வளர்க்கறது ஒரே மாதிரி தான். அந்த பூஞ்சை தொற்று வரைக்கும் எல்லா ப்ராசஸும் ஒண்ணுதான். பால் காளான் வந்து அந்த பூஞ்சை ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் அதை ரெண்டா பிளந்து, அந்த பேக் இருக்கு இல்லையா, ஸ்பான் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, மைசீல வளர்ந்த அந்த படுக்கையை ரெண்டா பிளந்து மேலே வந்து கேசிங் பண்ணுவோம். கேசிங் பண்றதுக்கு வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரமோ இல்லை நல்லா ஜலிச்ச ரொம்ப பொடியான மண்ணையும் மேலே 1 இன்ச் அளவுக்கு போட்டு அதை வந்து இன்னொரு ஒரு குடிலுக்கு மாற்றணும். அந்த குடில் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து தார்பாலின் ஷீட் போட்டு, நல்ல ஒரு ப்ளூ கலர் தார்பாலின் ஷீட் போட்டு டைட்டா கட்டி வச்சுக்கணும். ஏன்னா அதுக்குள்ள வந்து ஈரப்பதம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு வந்து அதிகமா வேணும். அப்படி இருக்கும்போது அதுல இருந்து முட்டுக்கள் வந்து ரொம்ப அழகா பால் காளான் வளரும். சிப்பி காளானும் பால் காளானும் 20 நாட்கள் வரைக்கும் ஒரே மாதிரியான ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் அந்த முட்டுக்கள் வரும்போது தான் பால் காளான்ல வேற ஒரு ஸ்டெப் நம்ம பண்றோம். இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? மேடம், இந்த மஷ்ரூம்ல வந்து வேல்யூ ஆடட் பொருள் ரெடி பண்ணலாம் சொன்னீங்களா, அவங்க ட்ரெய்னர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா நியர்பை மயிலாடுதுறை? ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதாங்க? இல்ல இல்ல, நாங்க வந்து ஃபவுண்டேஷன்ல இருக்கோம், ICICI ஃபவுண்டேஷன் தாங்க. ஆக்சுவலி நாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபார்மர்ஸ்க்கு. ஓகே, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங், இப்போ வந்து மஷ்ரூம் வந்து நாங்க கொடுத்துருக்கோம், ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ மஷ்ரூம்ல வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டுக்கு ட்ரைனர் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், அதுக்காக தான் கேக்குறேன். நாங்களே கொடுக்குறோம் மேடம். ஓகே ஓகே மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்ங்க, டாக்டர் இளையபாலன் பேசுறேங்க மேடம். வணக்கம் சார். மேடம், நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிக்கிற மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரி ஏன் மஷ்ரூமில் இல்லை? பெரிய இண்டஸ்ட்ரி, நம்ம பிராய்லர் சிக்கன் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரி ஏன் வரல, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள் மேடம். சார், நான் அதை முதலே சொன்ன இல்லையா, பட்டன் மஷ்ரூம் வந்து உங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்குது, அதுக்கு நிறைய சப்சிடி இருக்குது, பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி தான் பண்றாங்கன்னா. ஆஷர் மஷ்ரூம் ஏன் வரல அப்படிங்கறது தெரியல, ஒருவேளை மக்கள் கிட்ட அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா உழவர்களுக்கு ஃபார்மஸ பொறுத்த வரைக்கும் இது நல்ல இன்கம் தரக்கூடிய ஒரு விஷயம் சார். இல்ல, நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், மஷ்ரூம்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல பெரிய இண்டஸ்ட்ரியா யாரும் ஃபார்வர்டாய் வரலையே, அதுதான் என்னுடைய ஆஷர் மஷ்ரூம் சிப்பி காளான பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னும் போது அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி பாக்குறதுக்கு யாரும் விருப்பப்படலன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், ஓகே, தேங்க் யூ மேடம். வெல்கம் சார். வேற யாருக்கும் கேள்வி இருக்கா?
மேடம் உங்க நேம் कांटेक्ट நம்பர் கொடுங்களே நோட் பண்ணிக்கோங்க 99 99 41 41 24 24 81 81 46 46 உங்க நேம் மேம் சாந்தி சிவகுமார் வேற யாருக்கும் கேள்வி இருக்கா மேடம் ஒன் மோர் क्वेश्चन மேடம் வுட் ஆஷ்ல ஏதா க்ரோ பண்றாங்களா மேடம் கமர்ஷியலா வுட் ஆஷ் என்ன சார் மரத்தூள்ல மஷ்ரூம் க்ரோ பண்ணிட்டு இருக்காங்களா மேடம் தமிழ்நாட்டுல சார் அது ஈல்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சார் நம்ம ஸ்ட்ரா கம்பேர் பண்ணும்போது ஈல்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் யாரும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல ஓகே இல்ல ஃபாரின்ல நான் வீடியோஸ் பார்த்தத எல்லாமே வுட் ஆஷ்ல பண்ணி நல்லா பண்றாங்க மேடம் ஆஷ்ல பண்றாங்க நம்ம வந்து வீட்டுக்குள்ள வளக்க முடியாதுன்னு சொல்றோம் அவங்க வந்து டப்ல வீட்டுக்குள்ளேயே டப்ல வளக்குறாங்க ஈவன் நம்ம பாட்டில்ஸ் பெட் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா தண்ணி குடிக்குற அந்த பாட்டில் அதலயுமே அவங்க வளக்குறாங்க சார் ஓகே 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 மேடம் அது கமர்ஷியலா வயபிள் இல்ல நமக்கு வந்து லோ இன்வெஸ்ட்மென்ட்ல ஹை இன்கம் எடுக்கணும்ங்கிறது தான் இல்லையா உடாஷ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஈல்ட் வந்து கம்மியாயிடும் ஸ்ட்ரால தான் வந்து பெஸ்ட் ஈல்ட் கிடைக்கும் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே சார் வேற எதுவும் கேள்வி இருக்கா மேடம் வணக்கம் மேடம் நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் வணக்கம் சார் எங்க ஏரியால காயிர் பெத்து ரொம்ப வேளை மலிவா கிடைக்கும் அதுல காளான் வளக்க முடியுமா வளக்கலாம் சார் அதுதான் வளக்கலாம் பட் ஈல்ட் வந்து உங்க வைக்கோல்ல இருக்கிற அளவுக்கு இதுல ஈல்ட் கிடைக்காது சார் வைக்கோலோட உங்களுக்கு வந்து விலை கம்மியா கிடைக்குது அப்ப இது எப்படி பேஸ்டேஷன் பண்றது சொன்னீங்கனா நல்லா இருக்கும் அந்த சேம் மெத்தட் தான் சார் நீங்க வந்து வேக வச்சிட்டு இல்லனா ஆவியில இட்லி வேக வைக்கிற மாதிரி வைக்கறதோ இல்லனா தண்ணில கொட்டி வேக வைக்கிறது பாஸ்டரைஸ் பண்ற மெத்தட் அப்புறம் நீங்க ஈரப்பதம் மட்டும் மெயின்டெய்ன் பண்ணிக்கணும் தண்ணி வந்து அது வந்து சொட்ட கூடாது தண்ணி சொட்டாம நீங்க பிடிச்சு பாத்தீங்கன்னா ஈரா இருக்கிற அளவுக்கு அது இருக்கணும் யூஸ் பண்ணலாம் கொக்கோ பீட் அந்த ஈல்ட் வந்து கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் சில பேர் வந்து ஒருவரையில வைக்கோல்ல சில நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது டேஸ்ட் இருக்குது சோ அதெல்லாம் அதுக்கு உணவாகவும் பயன்படும் அதனால வைக்கோல்ல நல்ல ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும் நல்ல காளான் உற்பத்தி இருக்கும் ஓகே சார் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் மேடம் லோகநாதன் நம்பி வந்து வணக்கம் சார் ஹலோ இங்கிலோ நான் காளான் பண்ணிட்டு இருக்கேன் நியூஸ்க்க பாத்துங்க ஆ ஓகே சார் சொல்லுங்க வா சந்தோஷம் ஹார்வெஸ்ட் பண்ணீங்க ஆமா ஹார்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கறேன் சார் ரெண்டு ஏரியால இருக்கீங்க சார் வந்துருங்க கேக்ல சார் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மாவட்டம் ஈரோடு ஈரோடு மாவட்டம் சார் ஆமா ஆமாங்க நம்பியூர்ங்க எப்படி சார் வியாபாரம் பண்றீங்க ஹோட்டல்ஸ்க்கு ஏதோ சப்ளையா இல்ல டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்றீங்களா சார் நான் டைரக்ட் மார்க்கெட்டிங் தான் மேடம் ஒரு கிலோ எவ்வளவு கொடுக்கறீங்க சார் ஒரு கிலோ வந்து நான் ஹோல்சேல் ரீட்டெயில் எல்லாத்துக்குமே 180 மேடம் 180 ஓகே சார் எப்படி இருக்கு உங்களுக்கு லாபகரமா இருக்கா ஹலோ வியாபாரம் மாதிரி தான் மேடம் எல்லாமே ஹலோ என்ன மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் இருக்குதா எதனால லாபம் இல்ல சார் புரியல இன்னொரு தடவை சொல்லுங்க மார்க்கெட்டிங்ல ப்ராப்ளம் இல்லங்க ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஆ வியாபாரம் மாதிரி தான் மேடம் வியாபாரம் மாதிரி தான்ங்க நம்ம சூழ்நிலையும் கொஞ்சம் ஒத்து போணுங்க ஓகே இல்ல என்ன டிஃபிகல்டிஸ் என்னன்னு சொன்னீங்கல்ல நமக்கு என்ன டிஃபிகல்டிஸ்னா கூர சாலை இல்லாம வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி யோசிக்கிறேன் புரியல சார் நம்ம கூரசாலை இல்லாம ஹலோ ஷெட் கூர ஷெட்க்கு பதிலா என்ன வேணும்னு சொல்றீங்க பஃபர்ஸ் ஆமா ஏதாவது டெக்னாலஜி பஃபர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படினு தோணுதுங்க கூர ஷெட் இல்லாம வேற மாதிரி நல்லா இருக்கும்ங்கறீங்களா ஆமா 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 மேடம் சரி இது வந்து பரிச்சயத்தமா வந்து ரூம்ல பண்ணிருக்காங்க சார்
ட்ரேஸ்ல போட்டு சிப்பிக்காலான வளர்த்துருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. பட் அதை நம்ம டெம்பரேச்சர் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து வீடுலயும் வீட் ஒரு காங்கிரீட் பில்டிங்லயே நம்மளால பண்ண முடியும் சார். ஆனா அந்த டெம்பரேச்சரை நம்ம மெயின்டைன் பண்ணணும். 23ல இருந்து 28 டிகிரியை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்னா பண்ணலாம். இன்னொரு சிஸ்டம் எப்படி போலான்னு, ஜீரோ எனர்ஜி கூல் சேம்பர்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. செங்கல் கட்டே வந்து வெளி செங்கல் கட்டு உள் செங்கல் கட்டுன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது மூலமா பண்ணிட்டு மேல வந்து நீங்க வந்து இந்த கிரீன் ஷேட் கட் இருக்கு பாத்தீங்களா, பச்சை வலை, அதை போட்டும் வந்து நம்ம இதுகள் வந்து கொண்டு வர முடியும். மஷ்ரூம் வளர்க்கறதுக்கு இன்னொரு முறை, கூரையில வந்து நீங்க வந்து தொங்க போட்டு வைப்பீங்க. பட் கூரையில பண்ணும்போது நீங்க வந்து நம்பர் ஆஃப் பெட்ஸ் வந்து அதிகமா பண்ணலாம். பட் இந்த ஜீரோ எனர்ஜி கூல் சேம்பர்னு சொல்லக்கூடிய இந்த செங்கல் கட்டுல வந்து தொட்டி அமைப்புல பண்ணுவாங்க. அந்த இது பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் அந்த நிறைய வந்து நீங்க பேக்ஸ் வைக்கிறது வந்து குறைய வரும். ஆனா மெயினா வந்து மஷ்ரூம்ல வந்து ரெண்டு விஷயங்கள், அந்த இளையபாலன் சாரும் கேட்டிருந்தீங்க ஏன் வந்து அது ரொம்ப வந்து இன்னும் கமர்ஷியலைஸ் ஆகலன்னு, அதுக்கு ஒரு ரீசன் வந்து என்னன்னா கண்டாமினேஷன். இன்னொன்னு வந்து ஸ்பான் வந்து இப்பதான் வந்து கேவிகேல எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி சாந்தி அவங்க சொன்ன மாதிரி நாங்க ஒரு 20-22 இயர்ஸ்க்கு பிஃபோர் எங்க காலேஜ்ல இந்த மஷ்ரூம் ப்ராஜெக்ட் பண்ணி நாங்க அந்த இதெல்லாம் வந்து ஜீரோ எனர்ஜி கூல் சேம்பர்ல பண்ணிருக்கோம், மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷனே பண்ணிருக்கோம். பட் ஸ்டில் வந்து இன்னைக்கு வர நமக்கு வந்து அது ரொம்ப வந்து கமர்ஷியல் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் வந்து ரெண்டு ரீசன் இருக்கு. கண்டாமினேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து செல்ஃப் லைஃப். செல்ஃப் லைஃப்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வித்தின் அ டே அது மார்க்கெட்டுக்கு போகணுங்கிறனாலையும் கண்டாமினேஷன் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால தான் வந்து நம்ம இன்னும் வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ண முடியல. பட் கொஞ்சம் டெடிக்கேட் பண்ணி பண்ணினீங்கன்னா இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ். அவங்களுக்கு சின்ன லெவலில் ஒரு ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ் அது. இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா கனடா யூஎஸ்ஏ மாதிரி அவங்க கண்ட்ரிலலாம் நான் முடிஞ்சால் அதை ஷேர் ஸ்க்ரீன் பண்ணுறேன், ஒரு சின்ன பேக் மாதிரி கொடுத்துட்றாங்க கடையில் அப்படி வித்துருது. ஸோ வந்து அவங்க வீட்டில் வச்சு அதுக்குள்ளே அந்த பராமரிப்பு மட்டும் பண்ணினவொன்னா அங்கே வந்து அது பூக்குது. அதுதான் வந்து அவங்க சொன்னாங்களே அந்த ப்ளூம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இதழ் மாதிரி வருது இல்லை, ஸோ அந்த பூக்கிற தருணத்தை அவங்க அப்படியே வந்து வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. முடிஞ்சால் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒருத்தங்க யூஎஸ்ஏல இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓகே, நமக்கு வந்து அதை வந்து அந்த நம்ம ஜஸ்ட் வந்து வாட்டர் மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணினா போதும், நம்ம ஃப்ரெஷ்ஷா ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இளையபாலன் சார், நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிற வர நம்ம யோசிக்கலாம். பிகாஸ் கண்டிப்பா வந்து நம்ம ஆயிஸ்டர் மஷ்ரூமை இந்த மாதிரி கொண்டு வர முடியும். ஏன்னா உட் டேஷ்ல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இப்ப உட் டேஷ்ல ட்ரை பண்ணி எனக்கு நேற்று நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு கம்பேரிட்டிவா ஸ்ட்ராவோட. சோ நான் பிரெட் பாக்கெட் மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே ஓகே. ஆக்சுவலி லிக்யூடு ஸ்பான் வந்து ரெடி பண்ணி அதை வந்து நான் உட் டேஷ்ல போட்டுட்டு தென் ரீபேக் பண்ணி அதுல இருந்து ஃப்ரூட்டிங் பாடி எடுத்துட்டு இருக்கேன் மேடம். பட் வந்து ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம ஆயிஸ்டர் மஷ்ரூம் சாப்பிட்டு பார்த்துட்டோன்னா வேற எந்த மஷ்ரூமும் சாப்பிட மாட்டோம். நல்லா வருது மேடம், நல்லா வந்துட்டு இருக்கு, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஃபேஸ்புக்லயும் போட்டிருக்கேன், அக்ரி ஜாய் சாரும் பார்த்திருப்பாரு. ஸோ நான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் இருக்கேன். ஸோ நல்லா போயிட்டு இருக்கேன் மேடம். நீங்க அது எங்களுக்கு வந்து அந்த ரிசர்ச் முடிஞ்ச உடனே நீங்க சாந்திக்கும் ஷேர் பண்ணுங்க சார், எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நம்ம அடுத்த செட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓன் மஷ்ரூம் செட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ஃபார்ம்ல. ஓகே, ஒரு இன்டென்சிவா பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சோ ஃபர்தரா நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் மேடம். நோ ப்ராப்ளம். ஓகே சார், ஓகே. சாந்தி நீங்க கண்டினியூ பண்ணலாமா? அவ்வளவுதான் மேம், ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேக்கலாம். பட் மில்கி மஷ்ரூமோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப அதிகம் மேம், 4 to 5 டேஸ் நம்ம வச்சுக்கலாம். அது நீங்க அது இன்னொரு செஷனா தான் நம்ம பண்ண முடியும் மில்கி மஷ்ரூம் செட். ஓகே, அது வேணா அது வேணா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு நீங்க ஆயிஸ்டர் பண்ணிருக்கீங்க, மில்கி வேணா இன்னொரு நாள் பார்க்கலாமே. ஏன்னா அதுல கண்டாமினேஷனும் வென் கம்பேர்ட் டு ஆயிஸ்டர் கண்டாமினேஷனும் குறைவு, செல்ஃப் லைஃபும் வந்து கூட.
இது மஷ்ரூம்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். பார்ட்டிசிபன்ட்ஸ் எல்லாருமே வந்து இது ஒரு கண்டினியூஸ் ப்ரோக்ராமா வந்து நீங்க சாந்தி மேம் கிட்ட கேட்டு நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மஷ்ரூம்ங்கிறதே ஒரு பெரிய டாபிக். இன்னைக்கு அவங்க வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் டாபிக் ஆன் ஆயிஸ்டர்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க, ஆயிஸ்டர் மஷ்ரூம் மட்டும். ஸோ அந்த மில்கி மஷ்ரூம் இன்னொரு நாள் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஜோசப். எஸ், என்ன ஒரு நாள் வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் வீக் ஒரு நாள் வச்சுக்கலாம். ஓகே, மில்கி மஷ்ரூம் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி வாட் ஐ ஃபீல் இஸ், அதாவது இந்த நம்ம கோகனட் கோயர் பித்து இதெல்லாம் பயன்படுத்துறத விட நாம ஹே அதாவது வைக்கோல பயன்படுத்தணும்னா வைக்கோல்ல உள்ள ஸ்டார்ச் அது வந்து அதுக்கு ஒரு நல்ல மீடியாவா இருக்கும். ஸோ அதோட குரோத் நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து எப்பவுமே ஹே இஸ் த பெஸ்ட். பட் இது கிடைக்காத பட்சத்துல மற்றதை பயன்படுத்திக்கலாம். இப்போ லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது நாம சில வேளைகளில் வைக்கோல் நமக்கு தேவை அளவுக்கு கிடைக்காது. ஸோ அந்த சமயங்கள்ல நாம காயர் பித் அண்ட் அதர் திங்ஸுக்கு போய்க்கலாம். மட்டன் மஷ்ரூம் வந்து முழுக்க முழுக்க கோர்ப்பன்சர் பண்றாங்க. எஸ் 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 அது கம்போஸ்ட் பண்ணி அதுல வந்து மட்டன் மஷ்ரூம் கல்டிவேட் பண்றாங்க. அண்ட் ஒன் அனதர் திங் வந்து இந்த ஸ்ட்ரா வச்சு நம்ம பண்ணக்கூடிய மஷ்ரூம் பெட்ஸ் ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணிரலாம். கம்போஸ்ட் பண்ணி அப்படியே வந்து அதை வந்து நம்ம வயலுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ டோட்டல் சஸ்டைனபிள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹேர் ரிலேட்டட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் உட்டாஷ் நல்ல ஈல்டு வந்ததுன்னா ட்ரை பண்ணலாம். அதுதான் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் கமர்ஷியலாக நம்ம பண்ணலாம் அதெல்லாம். பட் வந்து ஒரு ஃபார்மர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பேடி ஸ்ட்ரா தான் வந்து ஈஸிலி அவைலபிள். அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிள் காஸ்டில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து அவங்களுக்கு பேடி ஸ்ட்ரா. மட்டன் மஷ்ரூமுக்கான கம்போஸ்ட்ல செப்பி காளான் வளர்க்க முடியுமா? வேறுபடும். அது இல்லாம ஆஷர் வளர்க்கறது முழுக்க முழுக்க வைக்கோல்ல தான் வளர்க்கும். பட்டன் மஷ்ரூம் வந்து கம்போஸ்ட். ஹலோ ஜாய் சார், நான் திருப்பூர்ல இருந்து ஸ்ரீனிவாசன் பேசுறேன் சார். சார் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார். இப்ப வந்து நம்பியூர்ல இருந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாருல, அவருடைய கான்டாக்ட் நம்பர் கிடைச்சா நான் போய், ஏன்னா திருப்பூர் பக்கத்துதான் நம்பியூர், போய் டைரக்டா அவர் பாக்கலாமா? அவருடைய கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? நம்பியூர்ல இருந்து பேசுறேன் டாக்டர் இளையபாலன். லோகநாதன் சொல்லிட்டு பேசினார்ல நம்பியூர்ல இருந்து, அவர் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவருடைய கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? லோகநாதன் அவர் குரூப்லயே இருக்காரு, அவரே நீங்க போஸ்ட் பண்ண சொல்லிரலாம் சார். ஹலோ லோகநாதன் சார். சார் வணக்கம் சார். சார் உங்க கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன், கேக்குறாங்க சொல்லுங்க. சார் உங்க நீங்க இப்ப சிப்பிக்காளான் வளர்க்கறது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சுலபமா இருக்கு, லாபகரமா இருக்கு, நீங்க ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிடுங்களேன். ஒரு விவசாயம் வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மா சிப்பிக்காளான் பண்றது ஈஸி மேடம், நல்லா இருக்கு மேடம். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஏக்கர்ல நம்ம சாதாரணமா பயிர் பண்ணணும்னா 100 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. கேக்கலாம் மேடம்? கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். ஹலோ கேக்குதுங்களா? விவசாயமும் பண்ணிக்கலாம், உப தொழிலா இதையும் பண்ணிக்கலாம். விவசாயிகள் பொதுவா வந்து இத உப தொழிலா வச்சுக்குவாங்க.
மெயின் பிசினஸா பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் அக்ரிகல்ச்சர் இஸ் அத மெயின் பிசினஸா பண்ணிக்கலாம். வைக்கோல் எல்லாம் கிடைக்கும் பாத்தீங்களா, வைக்கோல் வந்து ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் பேடி, சோ அதனால அதை நாம பயன்படுத்திக்கலாம். நம்ம பயோமாஸ் நிறைய கிடைக்கும் மேடம் நமக்கு. நம்ம இதுல மண்புழு பண்ணிக்கிறோம். ஓகே, பயோமாஸ் எவ்வளவு கிடைக்கும்னு கேக்குறாருமா? இல்ல பயோமாஸ் நிறைய கிடைக்குங்கறீங்க. இதுல கண்டிப்பா 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 பண்ணா நமக்கு 50 கிலோ பயோமாஸ் கிடைச்சிருங்க. ஆமா கண்டிப்பா சார். அத நீங்க திரும்ப நீங்க உங்க ரேட் ஈல்ட் கூட நல்லா இருக்கு சார். உங்க வாய்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்குது. அந்த மைக்ரோஃபோனை வாய் பக்கத்துல வச்சு பேசுனீங்கன்னா நல்லா கேக்கும். சிக்னல் சிக்னல் கம்மியா இருக்குங்க. வேற ஓ சரி 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 என்ன பண்றீங்க? காளான் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வைக்கோலை என்ன பண்றீங்க? திரும்ப வயலுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களா இல்ல என்ன பண்றீங்க? இல்ல வெர்மி 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 கம்போஸ்டாவும் கம்போஸ்டாவும் மாத்திரம் மேடம். ஓகே சார். நம்ம ஐஎம் ஐஎம் அசோஸ்பேரோ எல்லாம் தெளிச்சோம்னு வெச்சீங்க, என்பிகே நல்லா ஒரு 40 நாள்ல நல்லா மக்கிருங்க கரகரன்ட். ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட். அதோட நம்ம தொழுவரத்தை போட்டு அப்படியே ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா சந்திச்சதுல. Thank you madam. Thank you. Thank you. உங்க நம்பர் வந்து chat boxல போடுங்க சார், so that மத்தவங்களுக்கும் அது யூஸ்புல்லா இருக்கும். லோகநாதன் சார் chat boxல போட்ட மேடம் போட்டீங்களா? ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணணும்னா டாக்டர் சாந்தி சிவகுமார் அல்லது என்ன அக்ரிஜோ ஆர் மிஸ்ஸஸ் சூர்யா நர்மதா எங்களுடைய நம்பர் கொடுத்துருக்குறோம் சாட் பாக்ஸில், அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வாட்ஸ்அப்ல கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். லோகநாதன் சார் உங்க நம்பர் வரல சார் சாட் பாக்ஸ்ல, நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? 9047 வேற ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் இருக்குதா சார்? க்ளோஸ் பண்ணிக்கலாமா சாந்தி? வேற எதுவும் பேசணுமா? வேற எதுவும் பேச வேண்டியது இருக்காமா? Thank you sir. Thank you for the organization. So thank you for everyone sir. Okay sir. இதுல வந்து இந்த இது நாம வெபினார்ஸ் டைம்ல நாம நடத்துறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம விவசாயிகளுக்கும் சரி, அத மாதிரி நாம பட்டதாரி விவசாயிகள் அதாவது அக்ரி கிராஜுவேட்ஸ், ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ், வெட்டினரி கிராஜுவேட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்பாக இருந்து நாம இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாருக்கும் பயனுள்ளது. பப்ளிக்குக்கும் பயன்படும், வியாபாரிகளுக்கும் பயன்படும், விவசாயிகளுக்கும் பயன்படும், படித்த எல்லாருக்குமே பயன்படும். ஸோ ஒரு நல்ல நிகழ்ச்சி. அதன் தொகுப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் அது டாக்டர் முதற்கொண்டு விவசாயிகள் வரை கலந்து கொண்டிருக்கிறீங்க எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நிகழ்ச்சியை இவ்வளவு அழகாக அருமையாக தொகுத்து வழங்கிய டாக்டர் ஏ சாந்தி சிவகுமார் அவர்களுக்கு உங்கள் அனைவரது சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூம் மேடையை நமக்கு அமைத்து கொடுத்து நல்லபடியாக இது எல்லோரையும் சென்றடைய ஏற்பாடு செய்த கோவைஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திருமதி சூர்யா நர்மதா அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யூடியூபா வந்து உங்களுக்கு லிங்க் வந்து நாங்க எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல போடுறோம், சாந்தி மேம் குரூப்லயும் போடுவோம், ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் குரூப்லயும் இருக்கும், கோவைஸ் ஃபவுண்டேஷன் குரூப்லயும் இருக்குங்க. ஸோ அதான் அந்த ரெண்டு பேரோட லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க வந்து எல்லாரும் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து ஃபியூச்சர் வெபினார் மெயின்லி வந்து இந்த மில்கி மஷ்ரூம் பண்றதா இருந்தாலும் கம்பல்சரியா நம்ம வந்து அதுல வந்து தெரியப்படுத்துவோம். தேங்க்யூ. ஓகே மேம்.
ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வி ஷல் க்ளோஸ் தி செஷன் நான் வந்து மீட்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் தேங்க் யூ ஃபார் லிசனிங் எஸ்